அனைவருக்கும் டிவைன் ஹிலர்ஜியின் அன்பு வணக்கம் ஓம் ஸ்ரீ இடைக்காடர் சித்தர் சுவாமியை போற்றி போற்றி இன்றைய தலைப்பு இடைக்காட்டு சித்திரை பற்றி பார்க்க இருக்கிறோம் இடைக்காட்டு சித்தர் என்பவர் நவகிரகங்களையே இடமாற்றி அமைத்த ஒரு மகா சித்தர் இடைக்காட்டு சித்தரை திருமாலியினுடைய அவதாரம் என்று கூறப்படுகிறது இவை இவர் தொண்டை மண்டலத்தினுடைய இடைக்காட்டு திட்டு என்று சொல்லக்கூடிய இடையான்மேடு என்னும் ஊரில் பிறந்தவர் இவர் ஆடு மேய்க்கும் தொழிலில் ஈடுபட்டிருந்தார் ஆடுகளை மேயவிட்டு விட்டு ஒரு மரத்தடியில் சிந்தை ஒடுங்கியவராக சிவலோக நிலையில் நின்று விடுவார் இது அன்றாடம் அவர் செய்து வரக்கூடிய பணியாகும் இவர் இவ்வாறு நின்று கொண்டிருக்கையில் நாள் வான்வழியாக சென்று கொண்டிருந்த ஒரு சித்தர் இந்த இடைக்காட்டு சித்தரை பார்த்து கீழே இறங்கி வந்து மகனி நீ எதை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார் சுய நினைவுக்கு வந்த இடைக்காடர் இந்த சித்தரை வணங்கி பால் முதலான பொருள்களை கொடுத்து அவருக்கு வயிறார பழங்களை எல்லாம் கொடுத்து அவரை உபசரித்தார் மனம் மகிழ்ந்த அந்த சித்தரானவர் இடைக்காலருக்கு வைத்தியம் ஜோதிடம் ஞானம் யோகம் முதலியவற்றை உபதேசித்து மறைந்தார் அன்று முதல் இடைக்காலர் சித்தரானார் தனது ஜோதிட திறமையினால் இன்னும் சிறிது காலத்தில் பனிரெண்டு வருடங்கள் பெரும் பஞ்சம் வரப்போகும் என்ற நிலையை உணர்ந்து முன் முன்னெச்சரிக்கையாக இருப்பதற்காக எந்த காலத்திலும் கிடைக்கக்கூடிய எருக்கம் இலைகளை தன்னுடைய ஆடுகளுக்கு தின்ன பழகினார் கெடாமல் இருக்கக்கூடிய குறுகிய வரகு தானியத்தை சேற்றில் கலந்து குடிசைகளுக்கு எழுப்பினார் இடைக்காட்டு சித்தர் எதிர்பார்த்தது போலவே பஞ்சம் வந்தது உயிரினங்களும் புல் பூண்டுகளும் அழிந்தன எருக்கை இலை போன்ற அழியாத தாவரங்களை ஆடுகள் தின்று உயிர் வாழ்ந்தன எருக்கை இலைகளை தின்றதால் ஏற்பட்ட தினவை போக்க ஆடுகள் சூரியன் முதுகை தீர்க்கும் பொழுது உதிரும் குறு வரகை ஆட்டுப்பாலில் காய்ச்சி உண்டு இடைக்காடர் உயிர்ந்து உயிர் வாழ்ந்து வந்தார் பெரும் பஞ்சத்தால் உயிர்களெல்லாம் அழிந்துழிய இடைக்காடரும் அவரது ஆடுகளும் உயிர் உயிரோடு இருப்பதை பார்த்து வியந்த நவகிரகங்கள் இடைக்காடரை காண வந்தார்கள் இடைக்காட்டு சித்தர் மிகவும் மகிழ்ந்து விண்ணுலகவாசிகளான நவகிரகங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்று அவர்களுக்கு ஆட்டுப்பாலையும் வரகு சாதத்தையும் வழங்கினார் அவர்களின் பாலில் சமைந்த சாதத்தை உண்டு அந்த மயக்கத்தில் அப்படியே உறங்கிவிட்டனர் நவகிரகங்கள் மயங்கி கிடப்பதை கண்ட இடைக்காரர் மாறுபட்ட உலகத்தினுடைய வருத்தத்தினுடைய கோள்களை மழை பெய்வதற்காக ஏற்றவாறு மாற்றி அவர்களை படுக்க வைத்தார் உடனே வானம் இருண்டு நல்ல மழை பொழிந்தது ஆறுகளும் ஏரிகளும் நிரம்பின பூமி குளிர்ந்தது மலையினுடைய குழுமையை உணர்ந்த நவகிரகங்கள் விழித்து பார்த்தபோது நாட்டின் பஞ்சத்தை நீக்கிய சித்தரின் திறனை கண்டு வியந்து பாராட்டினார்கள் அவருக்கு வேண்டிய வரத்தையும் தந்து ஆசீர்வாதம் செய்து சென்றார்கள் இடைக்காடர் நெடுங்காலம் வாழ்ந்து வருடாதி நூல்கள் மருத்துவ நூல்கள் போன்றவற்றை எழுதினார் மேலும் இவர் தத்துவ பாடல்களையும் ஈட்டினார் மிகவும் செருக்குடன் இருந்த ஏகசந்த கிராகி துவிஹந்த கிராகி போன்றவர்களை ஊசிமுரி என்ற சங்க பாடல் மூலம் அடக்கினார் இவருடைய காலம் சங்க காலம் இடைக்காரணியினுடைய ஞானசூத்திரமானது எழுவது என்ற நூலில் மிகவும் சிறப்புடையது இவர் திருவண்ணாமலையில் சமாதியடைந்தார் இப்படிப்பட்ட மகானுடைய திருவுளை திருவுருளை பெறுவதற்காக அவர் இயற்றிய பாடல்களையும் அவருடைய சோத்திரங்களையும் நாம் படித்து நாமும் அவருடைய அருளை பெற வேண்டும் இடைக்கால சித்தருடைய தியான செய்வலானது ஆயராய் அவதரித்து ஆண்டியாய் உருதரித்து அபலகருக்குரிய கோணார் பெருமானே ஓடுகின்ற நவகிரகங்களை கோடு போட்டு படுக்க வைத்த பரந்தாமனின் அவதாரமே மண் சிறந்த வின் சிறந்த கடைகன் திறந்து காப்பீர் இடைக்காடர் சுவாமியே என்று நாம் தியான செய்வலையும் பாடி கிருஷ்ணனை தரிசிப்பவரே போற்றி கருணாமூர்த்தியே போற்றி பஞ்சத்தை போக்குபவரே போற்றி இளநீர் பிரியரே போற்றி உலக இரட்சகரை போற்றி அபயவரதன் உடையவரே போற்றி மருந்தின் உருவமானவரே போற்றி பூலோகச் சூரியனை போற்றி ஒளிமயமானவரே போற்றி கருவை காப்பவரே போற்றி ஸ்ரீம் பீஜமந்திரத்தின் வசிப்பவரே போற்றி கால்நடைகளை காப்பவரே போற்றி ஸ்ரீ லட்சுமியின் கருணையை அளிப்பவரே போற்றி அங்குசத்தை உடையவரே போற்றி தேவலீலை பெரியரே போற்றி எல்லாம் வல்ல வனத்தின் வசிக்கும் ஸ்ரீ இடைக்காட சித்தரை சுவாமியே போற்றி போற்றி என்று பதினாறு போற்றிகளையும் கூறி என்று ஆத ஆகம விதிகளின்படி படி இவரை வழிபட நவர்கிரகங்களினுடைய புத பகவானை பிரதிபலிக்கக்கூடிய இடைக்காட சித்தர் முறைப்படி வழிபட்டால் இடைக்காட சித்தருடைய காரிசித்தி பூஜை பூஜை பலன்கள் கீழ்கண்டவாறு அமைந்திருக்கும் அதாவது ஜாதகத்தின் புதன் பகவானால் ஏற்படும் தோஷங்களை நீக்கி நல்ல பலன்கள் ஏற்படும் கல்வியினுடைய தடை சரியாக படிக்க முடியாத நிலையாகலும் வியாபாரத்திற்கு உள்ள பிரச்சனைகள் நீங்கி நல்ல வளம் பெருகும் கற்பனை திறன் கல்வித்திறன் கூடும் அரசாங்கத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீரும் புத்திசாலித்தனம் அதிகரிக்கும் பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளை வரம் கிட்டும் கல்விக்கூடங்களுக்கு கூடங்களுக்கு உண்டான பிரச்சனைகளும் மற்றும் போதகர்களுக்குரிய பிரச்சனைகளும் நீங்கும் தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் அனைத்தும் நீங்கும் இப்படிப்பட்ட மகா உத்தும புருஷர்களை வேண்டுவதனால் நாம் வேண்டியது வேண்டிய வரம் கிடைக்க இந்த சித்த புருஷர்கள் நமக்கு உறுதுணையாக இருப்பார்கள் மேலும் தெய்வங்கள் பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் என்று சொல்லக்கூடிய உத்தமத்தின் உத்தம நிலையில் இருப்பதன் காரணமாக நம்ம நமக்கு அவர்களால் எந்த அருளும் கொடுக்க முடியாத சூழ்நிலையில் சித்த புருஷர்கள் சர்வசாதாரணமாக தெய்வங்களிடமிருந்து பெற்றுத்தருவதற்குரிய மகா புருஷர்கள் இவர்கள் இப்படிப்பட்ட மகா புருஷர்களை நாமும் நம்முடைய வாழ்நாளில் வணங்கி அவர்களுக்கு உத்தம புருஷர்களின் போற்றிகளை திரும்ப திரும்ப கூறினால் இப்படிப்பட்ட மகா புருஷர்கள் மகிழ்ச்சியடைந்து நம்முடைய வாழ்க்கையில் கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் ஃபார்முலாவை சர்வசாதாரணமாக அடைந்துவிடக்கூடிய நிலையில் அவர்கள் நமக்கு வரங்களை தருவார்கள் என்று கூறி நீங்களும் இப்படிப்பட்ட மகா உத்தம புருஷர்களை வணங்கி உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கி கொள்ள வேண்டும் என்று கூறி எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பது வேறு அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்று கூறி இப்பதிவினை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்